எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் சந்திராயன் 2, ஒரு ராஜயோக பார்வை. உங்களுக்கு தெரியும், இந்தியா சந்திராயன் 2 அந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக முடிச்சிட்டாங்க. அதாவது எந்த நாடுமே முயற்சி செய்யாத ஒரு விஷயம், நிலாவோட சவுத் போலில் நம்மளுடைய சேட்டலைட்டை கொண்டு போய் இறக்கியிருக்காங்க. கரெக்டா, இது வரைக்கும் எல்லாமே நார்த் போலில் தான் கொண்டு வந்திருக்காங்க, இவங்க சவுத் போலில் கொண்டு வந்திருக்காங்க. இது ரெண்டாவது அட்டெம்ப்டில் நம்ம சக்சஸ் அடைஞ்சிட்டோம். இதை தவிர மூணு நாடுகள் தான் அதை பண்ணியிருக்காங்க, ஒன்று அமெரிக்கா, ரஷ்யா, சைனா. இவங்களுக்கெல்லாம் ரெண்டுக்கு மேற்பட்ட டைம்ஸ் தேவைப்பட்டது இதை சாதிக்கிறதுக்கு. ஓகேவா, இப்போ நம்ம வந்து சயின்ஸ் பற்றி பேச போகிறதில்ல, ராஜயோக பார்வையில் இதை பார்க்க போகிறோம். சயின்ஸ் படி என்னென்னா, அவங்க எதுக்கு அதை அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரனில் என்னென்னலாம் இருக்குது, அங்கே ஏற்கனவே நீர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க, அது உறுதிப்படுத்துறதுக்கு யூஸ் ஆகும், நிறைய விஷயங்கள் அதில் ஸ்டடி பண்ணுவாங்க, அதுலேருந்து ரிப்போர்ட்ஸ் நமக்கு பூமிக்கு வரும், அதுலேருந்து நம்ம நிலாவை பற்றி இனி கொஞ்சம் பெட்டராக புரிஞ்சுப்போம். இது வந்து சயின்ஸுக்கான விஷயம். இது ராஜயோக பார்வையில் பார்த்தா என்ன, இப்போ உங்களுக்கே இந்த டவுட் இருக்கும். அதாவது ராஜயோகத்தில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, ஒரு கல்பம்ன்றது 5000 வருஷம், அதில் ஒவ்வொரு சீனும் திரும்ப 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 நடக்குது. அப்படின்னா என்ன, இந்த சந்திராயன் 2 வந்து போன 5000 வருஷ டைமில் கூட அனுப்பிச்சிருப்பாங்க. கரெக்டாக அது வந்து நிலாவில் போய் லேண்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி இந்த கல்வி நம்ம படிக்கும் போது என்ன பண்ணுறோம், ஆம்ஸ்ட்ராங், எட்வின், ஆல்ட்ரின் இவங்க தான் வந்து நிலாவில் கால் பதித்த முதல் மனிதர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ போன 5000 வருஷமும் அது நடந்திருக்கணும். ஓகே, அப்போது இந்த வாட்டி போகும்போது இவங்க நீல் ஆம்ஸ்ட்ராங், எட்வின், ஆல்ட்ரின் அந்த கால் பதித்த இடம் இருக்குல்ல, அது எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த கால் பதித்த இடம் இருக்கும். ஏன்னா நிலாவில் காற்றெல்லாம் கிடையாது. அப்போது ஏதாவது ஒரு சேஞ்ச் இருந்ததுன்னா அந்த சேஞ்ச் அப்படியே இருக்கும் பல வருஷமாக. கரெக்டாக அங்கே வந்து அவங்க என்ன பண்ணாங்க, அமெரிக்கன் கொடி நட்டு வந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடி கொண்டு வச்சுருக்கோம் எங்கே, நிலாவோட சவுத் போலில். இப்போ கேள்வி என்ன, எல்லா 5000 வருஷம் திரும்ப 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 அதே நடக்குதா, இருந்தால் இந்த வாட்டி நம்ம சவுத் போலில் கொண்டு போய் நம்மளுடைய லேண்டர் போய் அங்கே லேண்ட் ஆகும்போது எங்கே இறங்கியிருப்போம், போன கல்பத்தில் போன 5000 வருஷத்தில் எங்கே லேண்ட் ஆனால் அதே இடத்துக்கு தான் போய் லேண்ட் ஆகியிருப்போம். கரெக்டாக அப்படின்னா ஏற்கனவே அந்த லேண்டர் அங்கே இருக்கணும். கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு நான் புரிஞ்சுக்கிட்ட வரை சந்திராயன் 2 வந்து கொண்டு போய் இறக்கினாங்க இல்லையா, அது ரெடிலாம் பட்டு அது அந்த அப்படியே வந்து திரும்ப பூமிக்கு வரப்போகிறது ஐடியா இல்லை எனக்கு தெரிஞ்சு, அது அங்கே தான் விட்டு வந்துடுவாங்க. அப்படின்னா இந்த 5000 வருஷத்துக்கு வரும்போது இவங்க போகும்போது ஏற்கனவே நம்ம லேண்டர் 5000 வருஷத்துக்கு முன்னாடி போன கல்பத்தில் பண்ணது இருக்கணும்ல, அது எங்கே போச்சு. அதே மாதிரி நம்ம இவர் இருக்கார் இல்லையா, இந்த நிலாம்ஸ்டாங்லாம் போனாங்க இல்லையா, அவங்க போய் இறங்கும் போதே போன 5000 வருஷத்தில் இறங்கியிருப்பாங்களா, அதோட கால் தடம் இருக்கணும்ல, ஏன்னா அதெல்லாம் மாற்றமே அடையாது இல்லை, அங்கே காற்று இல்லை, மழை இல்லை, தண்ணி இல்லை, மென் அந்த மாதிரி பெரிய சேஞ்சஸ்னால ஒன்றும் ஆக போகிறது இல்லை. கரெக்டாக அது என்ன சொல்கிறாங்கன்னா, கட்டியான தண்ணிகள் இருக்குது அப்படின்றாங்க, வாட்டராக இருக்குது, ஐஸாக இருக்குதுன்னெலாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த கால் தடம் வந்து இன்றைக்கும் இருக்குது, நிலா வருஷம் போய் பல வருஷம் ஆயிடுச்சு, இப்போவும் அதே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏன் இந்த 5000 வருஷம் வரும்போது ஏன் அந்த கால் தடம் தெரியல, இந்த கேள்விக்கு ஒரு பதில் வேணும்ல. அப்போது ஒரு ராஜ்யம் அப்படி தானே பார்க்குறோம், இதுக்கு என்ன விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த சோலார் சிஸ்டமோட கதை புரியணும். சோலார் சிஸ்டம்ன்றது என்ன, சூரிய நடுவில் இருக்குது, கிரகங்கள் சுற்றி சுற்றி வருது. ஓகேவா, ஓகே, நமக்கு சூரியனுக்கு பக்கத்தில் இருக்க மெர்குரி, வீனஸ், ஓகே, அதுக்கப்புறம் பாரதம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மார்ஸு, ஜூபிட்டர், அதுக்கப்புறம் கிரகங்கள் இருக்குது. இந்த மார்ஸு ஜூபிட்டர்லாம் பூமியோட பெருசு சைஸில். ஓகேவா, நமக்கு வந்து ஒரு சேட்டலைட் நேச்சுரல் சேட்டலைட்ன்றது நிலா இயற்கையானது, அதே மாதிரி அதுக்கு வந்து நிறைய சேட்டலைட் இருக்குது, ஏன்னா அதோட சைஸ் வந்து ரொம்ப பெருசு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரியாதது வந்து, நாசா சயின்டிஸ்ட் வரைக்கும் தெரியாதது என்னென்னா, அங்கே வந்து ஜீவராசிகள் இருக்காங்களா அப்படின்னு தெரியாது, மனுஷனை மாதிரி வேறு யாராவது மனுஷங்கள் இருக்காங்களான்னு தெரியாது. ஓகே, அப்போது இறைவனோட படைப்பில் மார்ஸ் நம்மளோட இவ்வளோ பெருசா, ஜூபிட்டர் அதோட பெருசா, சாட்டர்ன் சனி அதோட பெருசா, இதெல்லாம் எதுக்கு வச்சுருக்காரு, என்ன ஐடியா நம்ம புரியாமல் இருக்குது. கரெக்டாக இது இல்லாமல் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, ஆஸ்ட்ராய்ட்ஸ், எரிக்கற்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது வந்து ஒன்று 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், ஒரு ஒன்றும் பெரிய பெரிய சைஸில் இருக்குது, அது வந்து ஃப்ரீயாக சுற்றி நிற்குது எங்கே, இந்த கேலக்சியில். அப்போது அது கிலோமீட்டர் கணக்காக ஸ்பீடாக வருது. இப்போ இந்த சந்திராயன் 2 பற்றி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும், ஞாபகம் வந்து ஞாபகம் சொல்லிடுறாரு. அதாவது இப்போ பாருங்க, நம்ம பைக்கில் போகிறோம், ஒரு 40-45 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறோம், ரோடு காலின்னு வச்சு ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்க, திடீர்னு யாராவது வந்து நினச்சிக்கணும், சடன் பிரேக் போட்டோம்னாலும் நிறைய டைம் சடன் பிரேக் போட முடியாது, 40 போனால் கூட டக்குன்னு நம்ம ஸ்கிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த சந்திராயன் 2 இந்த நிலாவில் போகும்போது அதோட ஸ்பீடு வந்து 6000 கிலோமீட்டர் பர் ஹவர், 6000 கிலோமீட்டர் பர் ஹவரில் வர ஒரு ஒரு ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக நிலாவில் லேண்ட் பண்ணணும்னு வச்சுக்கலாம்,
கட 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 கடகட ஸ்பீடை குறைக்கணும் கரெக்டாக. இதுக்கு இடையில வந்து நிலாக்கு புவி ஈர்ப்பு சக்தி மாதிரி நிலா ஈர்ப்பு சக்தின்னு ஒன்று இருக்கும் கரெக்டாக, அதோட இதுவும் இது இறங்குற ஸ்பீடும் இது குறைக்கிற ஸ்பீடும் கரெக்டாக இல்லைனா விழுந்துடும். இதனால தான் பல நாடுகளோட சேட்டலைட்லாம் கரெக்டாக போய் விழாமல் உடஞ்சி போயிருக்கு. இப்போ நம்ம எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக அது சயின்டிஸ்ட் பக்காவாக பண்ணி 6000 வந்து பக்கத்தை கொண்டு வர கொண்டு கூட 0 அப்படியே கம்மியாக்கிட்டே வரணும். ஆனால் அந்த கம்மியாக்கதும் பார்த்து குறைக்கணும். ஏன்னா இது பக்குன்னு இழுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நிலாவோட புவியிருப்பு, அப்பவும் ப்ராப்ளம். ஸோ இது எவ்வளோ கால்குலேஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். ஸோ அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது, நம்ம ஈஸியாக பேசிடுறோம், நான் ஒரு வண்டியை கொண்டு போய் இறக்குறது தானே அப்படி இது பண்ணிடலாம். இப்போ வந்து நான் சொல்கிறது வந்து இந்த ஆஸ்ட்ராய்டு பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அந்த ஆஸ்ட்ராய்டு வந்து அதுவும் இந்த மாதிரி கலக்கலக்க ஸ்பீடில் வரும், இப்போ 6000 வரும் நம்ம அமிச்சோம், அது ஒன்றும் ஒரு ஸ்பீடில் வந்துன்னு இருக்கும் கரெக்டாக. அப்படி வர்றது வந்து ஒரு பூமியை இடிச்சதுன்னா பூமி கதை என்ன தம்சம் ஆகிடும் கரெக்டாக. ஆனால் இது அங்கிருந்து கிரகங்கள் வரும்போது நம்மளோட பெருசாக இருக்கு இல்லையா மார்ஸு, அதே மாதிரி ஜூபிட்டர் பெருசாக இருக்கு இல்லையா, இதெல்லாம் என்ன பண்ணணும்னா அதோட புவியீர்ப்பு சக்தினால இழுத்துரும். அப்போ அது எங்கே போய் விழும், ஜூபிட்டரில் போய் விழும், மார்ஸில் போய் விழும், இது எங்கே பூமி வேறு அடிச்சுனா பூமியில் தான் மனித ஜீவராசிகள் இருக்காங்க. ஸோ இதோட வாழ்வாதாரம் காணாமல் போயிடும். இப்படி வர எரிக்கற்கள் ஒன்று அதில் ஜூபிட்டரில் மாட்டலன்னா மார்ஸில் மாட்டும், மார்ஸில் மாட்டலன்னா நம்மளை சுற்றி சந்திரன் இருக்குல்ல சந்திரன்லையும் போய் விழும் எரிக்கற்கள். அப்படி விழுற எரிக்கற்கள் என்ன பண்ணணும்னா இந்த 5000 என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு காலகட்டத்தில் வந்து நம்ம அந்த ரோவர் கீவர் கொண்டு வைக்கிறாங்கள அதில் அடித்து அந்த ரோவர் வந்து காணாமல் போயிடும், அதாவது பூமி கடியில் போயிடும். அது எங்கே பூமினா நிலாவோட பூமி என்ன சொல்ல எர்த்துன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அதோடய பேஸ்குள்ளே போயிடும். அப்போ அதனால இந்த வாட்டி நம்ம போகும்போது நம்ம ரோவரை பார்க்காம இருக்கும். அதே மாதிரி இந்த நிலாம்ஸ்டாங் இறங்குற அதே இடத்துல தான் இந்த வாட்டி போய் இறங்குவார். ஆனால் அங்கே கால் தடம் இருக்காது, காரணம் அங்கேயும் ஏதாவது ஆயிருக்கும், ஏதாவது எரிக்கற்கள்லாம் உழுந்து அதோடய டோட்டல் இது ஏரியா மாறி போயிடும். இப்படி தான் இந்த ட்ராமாவில் டிசைன் செய்யப்படும். ஆனால் ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறீங்க, இப்போ போயிட்டு ஒரு டம்ளரை கொண்டு போய் அங்கே வச்சு வந்துடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூணில், திருப்பி அதே எடுத்துகிட்டு போனீங்க எங்கே வச்சிங்களோ டம்ளர் அங்கேயே தான் இருக்கும், யாரும் எடுத்துகிட்டு போகலாம் மாட்டாங்க அங்கேயே தான் இருக்கும் அப்படி தானே. ஆனால் 5000 என்ன ஆகும்னா இந்த எரிக்கற்கள் வர்றது போகிறது வந்து படும்போது அது காணாமல் போயிடும், புரியுதுங்களா. ஸோ அதனால தான் நம்மளால் வந்து எல்லா 5000 நம்ம தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுற மாதிரி இருக்கு. ஆனால் எல்லா 5000 பண்ணுறது தான் நிலாம்சங்க எல்லா 5000 போவார். அதே மாதிரி எல்லா 5000 நம்ம வந்து சந்திராயன் வந்து சவுத் போல் அனுப்புவோம், எல்லாம் நடக்கும். இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் நம்ம புரிஞ்சுக்கிற எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. நான் பிறந்தது வந்து 1972, நான் வாழ்ந்ததெல்லாம் வந்து 51 இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட் பாடி இந்த பகுதியில் தான். இந்த 1972 இந்த முகப்பேர் ஈஸ்ட்டு வெஸ்ட்டு இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா பொட்டல் கட்டாக தான் இருந்தது, எனக்கே நல்ல நம்பர் நிறைய இடங்கள்ல அங்கே இங்கே 1-2 வீடு தான் இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தீப்பெட்டி மாதிரி வீடு இருக்குது. அப்படின்னா என்ன, போன 5000 அந்த கல்பத்தில் வந்து இந்த விநாசம் ஆகும்போது எல்லாம் தரமட்டமாக இருந்தது. அதனால தான் நீங்கள் அதை இப்போ கூட பார்க்கலாம், நீங்கள் ட்ரெயினில் போங்களேன். இப்போ நாங்கள்லாம் கேரளாவுக்கு போகும் இந்த பக்கம் பார்த்தோம்னா பேரன் லேண்டாக ஏக்கர் கணக்கான இடங்கள் வந்து காலியாக இருக்க மாதிரி இப்போவும் பார்க்கலாம் நீங்கள் கரெக்டாக. வீடெல்லாம் ரொம்ப தள்ளி பின்னாடி இருக்கும், 1 கிலோமீட்டருக்கு தள்ளி இருக்கும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கும், அப்படி தான் வீடுகள் இருக்கும். பாக்கி ட்ரெயினில் ட்ராக் போகிற அந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காலியாக தான் இருக்கும். அப்படின்னா என்ன, வினாஷ் ஆகும்போது எல்லாம் தரமட்டமாக இருக்கும், அது ஸ்லோவாக வீடு கட்டி வீடு கட்டி வீடு கட்டி வருவோம். இது இனி கொஞ்சம் பெட்டராக புரிஞ்சுக்கணும்னு வச்சு, இப்போ நீங்கள் உங்கள் ஊர் சொந்த ஊர் வந்து ஏதாவது ஒரு ஊர் வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு 2-3 கேப்பில் தான் போவீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அப்போ நல்ல வித்தியாசம் தெரியும். 2 முன்னாடி அந்த இடம் இந்த இடம் காலியாக இருக்கும், அந்த இடம் காலியாக இருக்கும். இப்போ 2 அப்புறம் போகும்போது அங்கங்கே பில்டிங் கில்டிங்லாம் வந்திருக்கும், ஒரு பார்க் வந்திருக்கும், என்னென்னோ புதுசு புதுசாக வந்திருக்கும். அந்த வளர்ச்சி நம்ம எப்போ பார்க்குறோம், எவ்ரி 2 பார்க்குறோம். அப்படின்னா ஒரு காலத்தில் அது பொட்டல் காடாக தான் இருந்திருக்கும் கரெக்டா. ஸோ விநாச டைமில் எல்லாமே காலி ஆகிடுது. இதே விநாசத்தினுடைய பாட்டு மாதிரி தான் இந்த எரிக்கற்கள்லாம் போய் மார்ஸில் இல்லாட்டி ஜூபிட்டரில் இல்லை நிலாவில் போய் படுறதுனால தான் இதுக்கான அந்த இது இருக்கிறது இல்லை, அதோடய தடயங்கள் இருக்கிறது இல்லை. ஏன்னா போன 5000 நடந்தால் அதே மாதிரி நடந்திருந்தால் அங்கேயே அந்த லேண்டர் இருக்கணும்ல, நம்ம அமிச்சது இருக்கணும்ல, அது எங்கே போச்சு அப்படின்ற கேள்விக்கெல்லாம் இது தான் விடை. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ 1000 சேட்டலைட் வந்து பூமியை சுற்றினிருக்கு, அதுன்னு சொல்கிற ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் சயின்டிஸ்ட் உருவாக்குறது, ஒரு ஒரு கண்ட்ரியும் ஒரு ஒரு காரணத்துக்காக கடலில் எவ்வளோ மீன் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துக்காக இப்போ நம்ம ஃபோன் பேசுகிறோம் ஓகே, அதுக்கு இன்னும் இன்டர்நெட்டில் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அது இன்டர்நெட் கனெக்ஷன் எப்படி அண்டர் கிரவுண்டில் கடலில் போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை கனெக்ட் பண்ணி தான் அது விஷயங்கள் நடக்குது. அப்போ இதெல்லாம் எங்கே போய்டும், இதெல்லாம் அந்த மாதிரி டைமில் ஏதாவது அறிக்கைகள்லாம் அப்படி டப்ப டப்ப டப்பட்னு காணாமல் போயிடும். ஒரு ஒரு காலகட்டத்தில் அது நடக்கும்போது நடக்கும், இப்போதுக்கு தேவைப்படுது கரெக்டாக ஒர்க் ஆகுது. நம்மபடி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம அதை பற்றி பார்க்கவே மாட்டோம், சத்தியகாலம் வரும்போது யாரும் அந்த சேட்டலைட் பண்ண யோசிக்கவே மாட்டோம். அப்போ இயற்கைகள்லாம் விழும்போது அந்த இருந்ததெல்லாம் அதை காணாமல் போயிடும். இப்படி தான் அந்த ட்ராமா டிசைன் செய்யப்பட்டிருக்கு.
ஓகே, சில தகவல்கள். ஒரு சகோதரி வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன், அதனால இதுக்கு சொல்கிறேன். நம்ம உங்களுக்கு தெரியும், நம்ம 9 லாங்குவேஜில் என்ன போல் வாழ்வு பண்ணிகிட்ருக்கோம். தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி, இங்கிலீஷு, அப்புறம் சிலோனிஸு, மலேசியன் பாஷையில், அப்புறம் டச், இப்படி பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஒரு சகோதரி வந்து 3 லாங்குவேஜ் பண்ணுறாங்க. அது வந்து ஹிந்தி அவங்க தான் பண்ணுறாங்க, கன்னடா அவங்க தான் பண்ணுறாங்க, மலையாளம் அவங்க தான் பண்ணுறாங்க. இவங்களுக்கு 6 லாங்குவேஜ் எழுத படிக்க பேச தெரியும். ஓகேவா, நான் ஃபஸ்ட்டு மலையாளத்துக்கு தான் கேட்டேன், அப்புறம் அவங்களே விருப்பப்பட்டு இந்த 3 எடுத்துக்கிட்டாங்க. ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, கேரளாவிலேருந்து ஒரு 20-25 பேர் வராங்க. ஓகேவா, அப்போ என்னாகும், இவங்க வீட்டுக்கே வராங்கன்னா இவங்க கண்டிப்பாக இந்த 3 லாங்குவேஜில் பண்ணுறது பண்ண முடியாது. ஸோ ஒரு நாள் கூப்பிட்ருந்தாங்க, அப்போது நான் கொஞ்ச நாளைக்கு பண்ண மாட்டேன்னு சொல்கிறதுக்காக கூப்பிட்றாங்க அப்படின்னு நினச்சேன். பார்த்தா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆனால் நீங்கள் வந்து எனக்கு வந்து சக்தி வாங்கி கொடுங்க, இதையும் பார்த்துக்கிட்டு இதையும் பாருங்க. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பொதுவாக எனக்கு இந்த ஏன்னா இதெல்லாம் ஃப்ரீ சர்வீஸாக, நம்ம யாருக்கும் 1 ரூபா பே பண்ணுறது இல்லை, அவங்களோட விருப்பத்தில் தான் அவங்க பண்ணுறாங்க. நிறைய பேர் எனக்கு வந்து என் பையன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும், பையனுக்கு கல்யாணம், பொண்ணுக்கு கல்யாணம், வீட்டில் அந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த ஃபங்க்ஷன் இருக்குன்னு கூப்பிட்டு என்னால் கொஞ்ச நாளுக்கு பண்ண முடியாதுன்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் வீட்டில் ஒரு 20-25 பேர் வராங்க, இருந்தாலும் இதையும் சேர்ந்து பண்ணணும், அதுக்கு ஒரு சக்தி வாங்கி கொடுங்க. இதில் வேற ஒரு பியூட்டி என்னென்னா, இவங்க பையன் வந்து படிக்கிறதுக்காக, ஹையர் ஸ்டடீஸ் படிக்க வெளிநாட்டுக்கு போகிறாரு. ஓகே, அப்போது இவங்களுக்கு இருந்து ஒரே பையன், ஓகே, ஒரு பொண்ணு இருக்குது, பையன் ஒன்று தான். அந்த பையனை பிரியறது தான் ஃபஸ்ட்டு டைம். அதற்கு குழந்தையாக இருக்கிறதுலேருந்து இவங்க கூட இருந்திருக்கான், இப்போ படிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போகிறான். அவள் பையன் இல்லாதன்றது ஏக்கம் இருக்கும், கரெக்டாக. அந்த ஏக்கம் இருக்கும்போது உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் பண்ணுறதுக்கு ஒரு ஊக்க உற்சாகமே இருக்காது. எல்லா அம்மாவுக்கும் அப்படி தானே. அப்போது அதுக்கும் எனக்கு சக்தி வாங்கி கொடுத்துருங்க, ஆனால் எல்லா வேலையும் நான் பண்ணுவேன், சொந்தக்காரங்க வரவங்களையும் நல்லா பார்த்துப்பேன், இந்த சேவையும் நான் இப்போ பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. நிறைய பேர் நம்மளை கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் 365 நாள் சேவை பண்ணுறீங்க, எங்களுக்கு இது ஆச்சரியமாக இருக்குது, உங்களை பார்த்து நாங்கள் பண்ண. அது மாதிரி இப்போ சேலத்து பசங்க டெய்லி இந்த எண்ணம் போல் வாழ்வு அனிமேட்டட் வெர்ஷன் ஈவினிங் பண்ணுறாங்க, அப்புறம் இந்த தம்பி 9 லாங்குவேஜில் பண்ணுறாரு, அவர் எழுத்து வாங்குறாரு, பாட்காஸ்ட் பண்ணுவாங்க டெய்லி பண்ண. இதில் வந்து யாருக்கிட்ட நம்ம டெய்லியெலாம் பேசிக்கலாம் இருக்கிறது இல்லை, அவங்க அவங்களாம் பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த சகோதரி எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க, எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. 3 லாங்குவேஜ்லேயும் பண்ணுறாங்க, இந்த 22 பேருக்கு மேலே சொந்தக்காரங்க வராங்க, அவங்கள ஒரு வாரம் 10 நாள் அவங்க பார்த்துக்கணும். அது இல்லாமல் பையன் இப்போ இல்லை, அவன் படிக்கிறதுக்காக வெளியூருக்கு போகிறான், அந்த பிரிவு கொஞ்சம் நாளுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணோம், எல்லாம் இருக்குது. அவங்க என்ன சொல்லி எனக்காக எல்லாம் கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க, ஐ மீன் சக்தி வாங்கி கொடுங்க, நான் இதை எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு. ஸோ இது வந்து பயங்கரமான இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. அடுத்தது ஒரு விஷயம், நம்மளோட யூடியூப் வீடியோ போடுறோம் இல்லையா, நான் ஏற்கனவே நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன், ஒரு 6 ஆகும் நமக்கு ஒரு பேமெண்ட் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த மாதம் எனக்கு ஒரு பேமெண்ட் வந்தது, அதாவது 2 கேப்பில் வந்தது. இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப்பில் உங்களுக்கு தெரியும், இந்த ஷார்ட்ஸ் பக்கத்தில் வந்து தேங்க்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது, அது வழியாக காசு கொடுத்தா நமக்கு வரும்னு சொல்லியிருந்தோம். அதில் 2 சகோதரர்கள் வந்து மாதம் 2000 கணக்கில் வச்சு போடுறாங்க. அதனால என்ன ஆகிடுது, பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் $100 வச்சுக்கோங்க, 80 வச்சா 8000 இல்லையா, அப்போ 2000 ஒரு மாதம் கொடுத்தா 4000 வந்துச்சா, அடுத்த மாதம் 2000 வச்சா. ஸோ யூடியூபாக தரது வந்து மீன் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வழியாக வர்றது வந்து ஒரு $20 ஒரு மாதத்துக்கு அப்படி தான் வருது. அப்படின்னா $20 அதனால் 5 ஆகும், 6 தான் பேமெண்ட் வரும். இப்படி தான் அவ்வளோ நாள் வந்துட்டு இருந்தது. இப்போ இந்த சகோதரர்கள் போட்டதுனால தான் இது, இதனால தான் நம்ம சொல்கிறோம், யாராவது இப்போது 2000 போடுற மாதிரி 500 அந்த மாதிரி போட்டாங்கன்னாவே ஒரு மாதம் இந்த 10000 வந்தோன்னா, இது பாருங்கள், இந்த கரண்ட் பில் கட்டுறது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதனால தான் கேட்குறோம், ஒரு சேவை பண்ணுறவங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் அணில் மாதிரி எப்படி நம்ம சென்டர் நடத்துகிறோம், ஒரு சென்டரில் வந்து ஒருத்தர் கரண்ட் பில் கட்டுறாரு, ஒருத்தர் அந்த பில் கட்டுறாரு, அப்படி சொல்லி பண்ணுற சேவை நடந்துகிட்டே இருக்குமா இல்லையா. அதே மாதிரி இந்த சேவை நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன், எந்த தங்கு தடையில் இல்லாமல் யாராவது ஒரு கொஞ்சம் இது நீங்கள் எப்படி பார்த்தா நல்லா இருக்கும்னா, நம்மளோட யூடியூப் சேனலையும் சரி, நம்ம டிவைன் கனெக்ஷன் வெப்சைட்டும் சரி, ஒரு இன்டர்நேஷ்னல் ஆன்லைன் சென்டர் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டா போதும், ராஜயோகத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு. அப்போ இங்கே இருக்கிற மாணவர்கள் மென் அப்படி தானே, சென்ட்ரல் அப்படி தானே, மாணவர்கள் தானே அதுக்கு பே பண்ண. அதே மாதிரி இந்த ஆன்லைன் கம்யூனிட்டிக்கு கொஞ்சம் பேர் வந்து நான் இதெல்லாம் என்னோடய பங்கு, இது என்னோடய பார்ட்டு அப்படின்னு அவங்கவுங்க ஒரு ப்ளே பண்ணாங்கன்னா, சேவை மட்டுமே நான் யோசிச்சுட்ருக்கேன், அடுத்த 4 வீடியோ என்ன போடலாம், அடுத்தது என்ன சொல்லலான்னு மட்டும் யோசிச்சு. இப்போ இப்படி இல்லை, சம்பாதிக்கவும் செய்யணும், கரண்ட் பில்லையும் கட்டணும், அதையும் பார்த்துக்கணும், இதையும் பார்த்துக்கணும் அப்படின்னு ரொம்ப டைட்டாக இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ இது ரொம்ப உதவியாக இருந்தது. ஸோ அந்த ஆத்மாக்களுக்கு நன்றி. ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன், பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள்.
தேங்க்யூ.